ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரஜினியாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வண்டி என்னோடய வண்டி நீமோ இருக்காங்களே, அதை நம்ம கடையை சுட்ட லாக்டவுனில் வந்து நான் ஒரு 30 days கிட்ட வந்து எடுக்கலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணேன், ஏற்கனவே பண்ணி ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ அதான் இனி என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரம்ஷான், ஹாப்பி ரம்ஷான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி ஃபுல்லாக தூசியாக இருக்கு. இப்போதான் எடுத்து வச்சிருக்கேன். வண்டியில் பெட்ரோல் இருக்கு, அப்படியே 50 ரூபாய் ஊற்றி பார்த்தோம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. நிறுத்தி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே சிலந்தி அது வலையெல்லாம் பின்னி, நான் ஒரு சிலந்தி இருக்குது பார்த்தீங்களா, இது போல் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கம்னு சொல்ல முடியாது, 1-2 அங்கங்கேயாக இருக்குது. இப்போ தான் மெக்கானிக்கு வந்து கலத்தி பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஆயிட்டுனா வண்டி ரொம்ப நாள் நின்றுச்சுல, அதனால் இந்த ஆக்சிடென்ட் வந்து ஜாம் ஆகி அதாகவே ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ மணி நேரம் கழிச்சு தான் நிற்கின்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இதில் ஒரு மேட்ரு என்னன்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு அமௌண்ட் வீட்டில் கேட்டு வச்சுருந்தேன். வண்டி வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு, சரி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு டயரை மாற்றிட்டு, டயர் வந்து பஞ்சராக இருந்துச்சு, மாற்றிட்டு எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில் லாக்டவுனில் ரொம்ப ஓவராக என்ன சொன்னேன், நமக்கு ஒரு 2 கட்ட நிலைமையில தான் போனேன். ஒரு டயர் தான் இருந்துச்சு, அந்த டயர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனாலும் வாங்கணுமா வாங்கண்டாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபோன் அப்போ இல்லை, நான் தம்பி ஃபோன்லாம் தான் வீடியோலாம் ஷூட் பண்ணி போட்டுட்ருந்தேன், என் ஃப்ரெண்ட் ஃபோனு தம்பி ஃபோனு. சரி அப்போ செகண்ட் ஹேண்டில் என்னோடய ஒரு ஃபோன் இருந்துச்சு, அதை மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, டிஸ்பிளே எல்லாம் மாற்றி எடுக்கலாம். ஆனால் பார்ட்ஸ் இல்லை, ஏன்னா இப்போ ஃபுல்லாக லாக்டவுன்னால எங்கேயுமே ஆளுங்க இல்லை, பார்ட்ஸ் கிடைக்கல. சரி அப்போ வீட்டில் வந்து சரி டயரை மாற்றலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தேன். வண்டி எடுத்தால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போனேன், கொஞ்சம் தூரம் போனோன்னா ஆஃப் ஆச்சு. நான் அப்படியே யோசிச்சு தான் இருக்கேன், இன்னும் டயர் மாற்ற மாட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே ஆகலை, ஆனால் அன்றைக்கி டயர் மாற்ற முடியல. டயரை மாற்ற முடியாததுனால தான் ஃபோன் வாங்கினேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அன்றைக்கி நான் வாங்கியிருந்தேன்னா சத்தியமாக இந்த நல்ல ஃபோனாக இருக்குது, செகண்டை வாங்க மாட்டேன். அதனால் நீமோ சென்டிமெண்ட்லாம் ஒர்க் ஆகுது.
உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உங்கள் வண்டியில் நடந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கரெக்டில் வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்போம். நீ சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு நீ இப்போ வேலை எல்லாம் முடிக்க முடியாது பாப்போம். கொஞ்சம் நாள் கூப்பிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிச்சு இந்த லைக் பண்ணுங்கள் அண்ட் டிஸ்லைக் பண்ணுங்கள்.